அல்சாஜி ஃபார்ம் வியூவர்ஸர்களுக்கு ஒரு கண்டென்ட், நல்ல கண்டென்ட்டான வீடியோ தான். சரிங்களா, நிறைய பேர் என் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வரைக்கும் ஆச்சுங்க. இந்த சொல்லக்கூடிய விஷயம் உனக்கு என்னப்பா அப்படின்லாம் சொல்கிறீங்க. பட்டு நான் உங்களை காட்ட போகிற விஷயம் அது இல்லை. என்ன காரணம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தீபாவளி. ஸோ வேலை பார்க்குறவங்க லீவில் போயிட்டாங்க. பட்டு ஒரு ஓனராக நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோடய நான் வாங்கி விட்ட என்னோடய பிராணிகளை நல்லபடியாக அதை நான் காப்பாற்றணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னோடய ஸ்டேட்டஸ் தான் பார்த்துட்டு ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு. என் உடம்புலாம் பாருங்கள், சட்டெல்லாம் தான் போயிட்டுருக்கேன். என்ன காரணம், அவ்வளோ வேக்கிறது புழுக்கமாக இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். என்னோடய ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்காக நான் கூட்டு போயிட்டுருக்கேன். சரிங்களா, உண்மையான பண்ணக்காரங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவங்களுக்கு தீபாவளி, பக்ரீத்து, ரம்ஜானு, கிறிஸ்மஸ்ஸு, அப்புறம் இன்னும் நல்லது கெட்டது எந்த இதுக்குமே லீவு கிடையாது. சரிங்களா, உண்மையாக பண்ணக்கூடியவங்களுக்கு என்னோடய ஃபீல்டை நான் லவ் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி நீ இன்ஜினியர் முடிச்சுட்டு நீ எதுக்குப்பா அப்படி கஷ்டப்படணும், எவ்வளோ ஃபீல்டு இருக்குதுன்னு நிறைய பேர் நினைக்கலாம். எனக்கு பிடிச்ச ஃபீல்டு, நான் கஷ்டம்னு சொல்லலை, பட் நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். நிறைய பேரோட எண்ணங்கள் நோகாமல் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கக்கூடியதாக இருக்கும். பட் அது இல்லை, அல்சாஜி ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு நேம பிராண்டை உருவாக்க நான் கஷ்டப்பட்டேன் நிறையா. இன்னும் அடுக்கடுக்காக என் உடல் உழைப்புகளை வந்து நான் கொடுத்துட்டே தான் இருக்கேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் தாண்டி தான் ஒரு பண்ணையை ரன் பண்ண முடியும். சரிங்களா, சாதாரணமாக கிடையாது. ஒரு பண்ணை பிராணிகள் எடுத்துக்கிட்டோம்னா பாருங்கள், நல்லா இருந்த மாடு இருந்தவங்க ஒழுங்காக பராமரிக்கலை, மாடெலாம் மெலிஞ்சு போச்சு. ஆடுகளும் அப்படி தான், மழை நேரம் தான் இருந்தாலும் மழை பெய்ய நேரங்களும் மேய்க்கலாம் வைக்கலாம். மழை பெய்யுதுலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அசால்ட்டு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா, ஒரு பண்ணையாளரோட உரிமையாளர் அப்படிங்கக்கூடிய இதில் டெய்லி பண்ணையை விசிட் பண்ணணும், பிராணிகள் எப்படி இருக்குங்கிறத கவனிக்கணும். நிறைய விஷயங்கள் தாண்டி தான் ஒரு பண்ணைங்கிறத நம்ம ரன் பண்ண முடியும். சரிங்களா, பாருங்கள், நான் வந்து என் தெரிஞ்சவரோட தோப்பை கூட்டி போயிட்டுருக்கேன். ஒரு நாலு நாளாக பண்ணையில் ஆள் இல்லை, நாலு நாளாக இல்லாததுனால நான் கூப்பிட்டு போயிட்டுருக்கிறேன். இப்போ ஓரளவு பிராணிகள் வந்து பழகிடுச்சு, இப்படி போய் வழியெல்லாம் போகணும் அப்படிங்கிறத பிராணிகளுக்கு ஓரளவு தெரியுது. ஹே வா, இதுதான் வந்து ஒவ்வொரு பொதுவாக ஒவ்வொரு பண்ணைனு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எல்லா பண்ணையாளர்களும் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம், முறையான லேபரர்ஸ் வந்து ஒத்துழைக்காமை. ஹே ஷா, ஏன்னா அது பிராணிகள் வாய் திறந்து சொல்ல தெரியாது, முதலாளி எனக்கு பசிக்குது முதலாளி அப்படின்னு. ஆனால் நமக்கு தெரியும் இத்தனை மணிக்கு அதுக்கு பசி எடுக்கும், இத்தனை மணிக்கு அது மேயணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள், காலையிலேருந்து ஊரில் மழை தான், இப்போ மழை வெறிச்சு கொஞ்சம் வெயில் வந்திருக்கு. ஸோ அந்த வெயிலோட யூட்டிலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இதில் கொண்டு போயிட்டுருக்கேன். பல கஷ்ட நஷ்டங்கள் தாண்டி கடந்தால் தாங்க ஒரு பண்ணை பிளேஸில் வெளிநாட்டிலேருந்து வந்தோமா, ஒயிட் அண்ட் ஒயிட்டை போட்டோமா அப்படிங்கிறது இல்லை பண்ணேன்.